Souls in danger, look about. Jesus completely saved. He will lift you by his love out of the angry wave. He's the master of the sea. Praise the Lord. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பெரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 124:6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தரித்தது நாம் தப்பினோம். Psalm 124:6-7. Blessed be the Lord who has not given us as prey to their teeth. Our soul has escaped as a bird from the snare of the fowlers. The snare is broken and we have escaped. பாருங்கள், பக்தனாகிய தாவீது தன் வாழ்க்கையின் அனுபவத்தை மிக அழகாய் சொல்லுகிறார். எத்தனையோ முறை கொடிய மிருகங்களிடத்திலும் கொடிய மனுஷர்களிடத்திலும் சிக்கிக் கொண்ட பொழுதும் அவருடைய ஆத்மாவை கடவுள் பாதுகாத்தாரா? அவருடைய பற்களில் நான் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை பாதுகாத்தார். கொடிய மிருகங்களை போன்ற மனிதர்களாகிய கோலியாத்து மற்றும் சவுல், அவனுடைய ராணுவம் எல்லாவற்றின் கையிலிருந்தும் கர்த்தரவனை பாதுகாத்தார். ஆகவே தான் ஒரு சாட்சியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஆம் பிரியமான, இன்றைக்கு கூட நமக்கு விரோதமாக எத்தனையோ சக்திகள் நம்மை பயமுறுத்தி நம்மை அழிக்க போராடினாலும் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். குறிப்பாக வேதம் சொல்கிறது, ஒருவேளை நான் மாட்டி விட்டேனோ சிக்கி விட்டேனோ என்று சொல்லுகிற அளவுக்கு கூட சில நேரங்களில் உபத்திரவங்கள் நம்மை நெருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவைகள் நம்மை பாதிக்காதபடி நம்மை பாதுகாப்பார். பாருங்கள், ஒரு பெண் விபச்சாரத்தில் கைமயமாய் பிடிக்கப்பட்டு அவள் உயிரை எடுக்க வேண்டும் என்று மத வெறியர்கள் துடித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இயேசப்பா அவளுடைய இருதயத்தை பார்க்கிறார். அதில் மரண பயம் திகழடைந்திருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவள் உள்ளம் துடித்துக் கொண்டிருந்ததை இயேசு ரட்சகரின் கண்கள் பார்த்தது. அப்பொழுது அங்கிருக்கிற மனிதர்களை பார்த்து சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறியுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார்கள். இயேசு ரட்சகர் சொல்கிறார், மகளே, உன்னுடைய ஆத்மாவை கொல்ல ஓடி வந்த இந்த ஜனங்களின் கைக்கு நான் தப்புவிக்கிறேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவரும் அவளை தண்டிக்காமல் அனுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் அல்லது பொறாமை நிமித்தம் எரிச்சலை நிமித்தம் எத்தனையோ எதிர்ப்பின் சக்திகள் நம்மை நெருக்கி அழிக்க வந்தாலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு கூட எத்தனை தீங்குகள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், பயங்கள் உங்களை நெருக்கினாலும் அவைகள் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற ஒரு இரட்சகர் நமக்காக சிலுவையில இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் என் அருமை இரட்சகனுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். அப்பா, எத்தனையோ ஆபத்துகள் எங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும் இதோ நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காய் சிலுவையிலே தொங்கின என் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாகி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லா தீங்குக்கும் எங்களை விளைக்கும்படி நீருடைய சரீரத்தை சிலுவையிலே வேதனைக்குட்படுத்தினீர். அப்பா, இரத்தத்தை சிந்தினீர், ஜீவனை கொடுத்து எங்களை பாதுகாத்தீரே. எங்கள் வாழ்க்கை முழுவதையும் நீர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள், எங்கள் ஊழியங்கள், எங்கள் வாழ்க்கையின் சகல எல்லைகளையும் நீர் பாதுகாத்து சத்துரு தொடாதபடி எங்களை பாதுகாக்கிறமுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.